ஹாய் நண்பா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, மகேந்திரா யுவா டெக் ப்ளஸ் 575 இந்த வண்டியை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வண்டி எடுக்கிறோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா நண்பா, ஒவ்வொரு பிராண்டில் பார்த்தீங்கன்னா பம்பரு, ஊக்கு பெட்டு, கலப்பு மாற்ற சென்ற கை இதெல்லாம் தரதில்லை நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே பார்த்தீங்கன்னா வந்துருது நண்பா மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா. அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செலவு வந்து கம்மியாகுது. லோ ஹெச்பி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபீல்டுக்குள்ளே புதுசாக வரேன், அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி எடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியாது நண்பா. இப்போ வந்து ஒரு 47 HP தான் நண்பா. அப்படிங்கலன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜு, ரெண்டாவது ஆயில் சர்வீஸுக்கு பண்ணுற செலவு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போயிடுது நண்பா. அப்படிங்கலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்து ஃபீல்டு எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹையர் ஹெச்பி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்களேன். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் நண்பா. யாரை கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அதர் பிராண்டை விட இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே கிடச்சிருது, எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை, ஷோரூம்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா பவானியே போகிற மாதிரி இருக்குது. பவானிங்கிறது இங்கே நாமக்கல்லேருந்து பவானி எவ்வளோ தூரம் இருக்குது நம்ம அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கிற வாக்கில் ஒரு வேலை காட்டுக்குள்ளே செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கலன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் ஓடிட்டு இருக்க வாக்கில் பார்த்தீங்கன்னா வண்டி கெட்டு போச்சுன்னா இங்கேருந்து நம்ம அங்கே போகணும், இங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலன்னா ஷோரூம்லேயே கிடைக்காத இதெல்லாம் இருக்குது நண்பா. அப்படிங்கலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மகேந்திரா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா யோசிச்சு எடுத்துக்கோங்க. நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா தீபன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் ஃபுல் ரிவ்யூ பண்ணுறதுக்கோசரம் வந்திருக்காங்க நண்பா. இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூவும் பார்க்கலாம் வாங்க நண்பா. அண்ணன் வந்து அறிமுகப்படுத்திக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. இப்போ நம்ம பேரு, நம்ம ஷோரூம் இதெல்லாமே? என்னோட பேர் வந்து தீபன். நம்ம ஷோரூம் பேர் வந்து CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். இது வந்து நாமக்கல்ல முதலைப்பட்டியில இருக்கு. நாங்கள் வந்து 65 வருஷமா மகேந்திராவோட டீலரா இருக்கிறோம். எங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கு, பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, மோகனூர் அண்ட் மெட்டாலா, மொத்தம் 5 இடத்துல நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம். அடுத்து வண்டிக்குள்ள போகலாம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் 575 UO Tech Plus அப்படின்ற வண்டி. இது வந்து பவர் ஷேரிங் ஆயில் பிரேக் கொண்ட வண்டி. இது வந்து 47 HP வண்டி. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பவர் பிளஸ்லையோ எக்ஸ்பி பிளஸ்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நீங்கள் பானட்டை ஓப்பன் பண்ணணும், இந்த பக்கமும் அந்த பக்கமும். இப்போ வந்து அதெல்லாம் தேவையில்லை, இங்கே ஒரே ஒரு லிவரு, ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது கீழே எழுதிங்கன்னா பானட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரேடியேட்டர். இந்த ரேடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 9 லிட்ரு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் இதுக்கு. எதுக்காக மற்ற பிராண்டை விட கொஞ்சம் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதோ இன்ஜினோட கூலிங் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா ஈக்குவல் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறோம் இந்த வண்டியில். ஈக்குவல் கூலிங் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் இதில் 4 பிஸ்டன் இருக்கும் சிலிண்டரு, ஒவ்வொரு சிலிண்டருக்கும் தனித்தனி லைனு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கும். நம்ம ரேடியேட்டர்லேருந்து தண்ணி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலிண்டரை போயிட்டு கூல் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து அகைன் ரேடியேட்டருக்கு வந்துடும். ரெண்டாவது சிலிண்டருக்கும் அதே மாதிரி உள்ளே போயிட்டு ரெண்டாவது சிலிண்டரை மட்டும் கூல் பண்ணிவிட்டு ரேடியேட்டருக்கு வந்துடும். மூணாவது சிலிண்டருக்கு போகிற தண்ணி மூணாவது சிலிண்டரை மட்டும் கூல் பண்ணிட்டு ரேடியேட்டருக்கு வந்துடும். நாலாவது சிலிண்டருக்கும் அதே மாதிரி. இப்போ மற்ற டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலிண்டரில் கூல் பண்ணிட்டு அந்த தண்ணி ரெண்டாவது சிலிண்டருக்கு போகும், ரெண்டாவது சிலிண்டரை கூல் பண்ணிட்டு அந்த தண்ணி மூணாவது சிலிண்டருக்கு போகும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதோட தண்ணியோட ஹீட்டு டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு சிலிண்டர்லேருந்து ரெண்டாவது சிலிண்டருக்கு போகும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரெண்டுலேருந்து மூணு போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மூணுலேருந்து நாலு போகும்போது நல்லாவே அதிகமாக இருக்கும். அப்போ நாலாவது சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கூலிங் ஆகாது, அதனால அப்போ அந்த பிஸ்டன் வந்து சீக்கிரமாக தேய்மானம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கணுன்றதுக்காக இந்த ஈக்குவல் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறோம். அடுத்து அந்த பக்கம் வாங்கலாம். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டரு கொடுத்துருக்குறோம். ட்ரை டைப் எதுக்காக கொடுத்துருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி ஆயில் பாத் டைப்பு கொடுத்துருப்போம். இன்ஜினுக்கு போகக்கூடிய ஏரை வந்து ஆயிலில் பட்டு அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து அந்த ஆயிலில் பட்டு நின்றுட்டு மறுபடியும் ஒரு ஃபில்டர் மூலியமாக இன்ஜினுக்கு போகும், அப்படி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்ததுனால கொஞ்சம் கூட உங்களுக்கு டஸ்ட்டு இன்ஜினுக்குள்ளே போகாது, அதில் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு
டஸ்ட்டு இன்ஜினுக்குள்ளேயே போகாது, அதனால் இன்ஜினோட லைஃபு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றனால இந்த ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது 6 இன்ச்சில் கொடுத்துருக்குறோம். மற்ற பிராண்டெல்லாம் மற்ற டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளது 4 இன்ச்சு 5 இன்ச் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது இன்னும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா டஸ்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்காக. டஸ்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டினா நீங்கள் வண்டி உழவு ஓட்டிகிட்டு இருக்கும்போது உள்ள டஸ்ட்டு கலெக்ட் ஆகுது இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ண தேவை. அந்த இன்டர்வல் வந்து நீங்கள் அது இல்லைனா சீக்கிரம் சீக்கிரம் க்ளீன் பண்ணும். இதில் வந்து அந்தளவுக்கு தேவையில்ல, கொஞ்சம் லேட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொன்று இதிலே ஒரு சென்சாரும் கொடுத்துருப்பாங்க. இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்டு உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சுன்னா இந்த சென்சார் தான் அது. இந்த டஸ்ட்டு உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேஷ்போர்டில் காமிச்சிடும் ஏர் ஃபில்டர் வந்து சோக் ஆகிடுச்சு அப்படின்னு. நீங்கள் அப்போ வந்து கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது என்ஜின். இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 47 HP ப்ரொடியூஸ் பண்ணோம். இது வந்து மகேந்திராவோட ரிப்டு ஸ்ட்ரக்சர் என்ஜின்னு சொல்லுவாங்க. ரிப்டு ஸ்ட்ரக்சர்னா என்னென்னா இங்கே வந்து பாருங்கள் பில்லர் மாதிரி இருக்கும் இந்த இன்ஜினில். நம்ம வீடு எப்படி வந்து பில்லர் போட்டு கட்டுறோமோ அதே மாதிரி தான் இந்த இன்ஜினும் மேக் பண்ணியிருப்பாங்க. இதனால் என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜினோட ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ்ஸு வைப்ரேஷனை குறைக்கிறதுக்காகவும் இதை இந்த ரிப்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி ஒரு வீடு வந்து பில்லர் போட்டு கட்டுறதுக்கும் நார்மலாக காங்கிரீட் வீடு கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும், அந்த மாதிரி இது வந்து லைஃப் உங்களுக்கு அதிகமாக வரும். இதோட பேக்கப் டார்க் பார்த்தீங்கன்னா 20% உங்களுக்கு கிடைக்கும். இதோட டார்க் வந்து 192 Nm கிடைக்கும். அதுக்கடுத்தது இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சரு. இந்த சைலன்சர் வந்து நம்ம வண்டியில் எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா ஒரு சில டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு பெடலில் கால் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. பிரேக் பெடலில் மோஸ்ட்லி யார் கால் வைக்க மாட்டாங்க, கிளச்சு பெடலில் கால் வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சைலன்சரு அங்கே லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா கிளச்சு பெடலில் கால் வச்சு ஓட்டும் பொழுது, அப்படி ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டும் பொழுது இதிலிருந்து வரக்கூடிய ஹீட்டான காற்று அவங்க காலில் ரொம்ப சூடு ஏறும். அந்த அதை அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காகவே இதை வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி முன்னாடி ஏர் ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு கண்ணாடி மாதிரி வச்சு அப்படி வரும். இப்போ அதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தோப்புக்குள்ளேயோ ஏதோ ஒரு இடத்துல ஓட்டும் பொழுது அது பட்டு உடையறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் எடுத்துட்டு டைரெக்டாக ட்ரை டைப்பு இங்கே மட்டும் கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு. இது கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளதில் ஃபுல்லி கான்சனன்ஸ் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். கியர் பாக்ஸில் நிறைய டைப் இருக்குது, ஸ்லைடிங் மிஸ் இருக்குது, பார்சியல் கான்சனன்ஸ் இருக்குது, ஃபுல்லி கான்சனன்ஸ் இருக்குது, சிங்க்ரோ மிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இது வந்து ஃபுல்லி கான்சனன்ஸ் கியர் பாக்ஸ் டைப்பு. இதில் வந்து லோஹை மீடியம் கியர் பாக்ஸ் வந்துடும். அது அப்படின்னா என்னென்னா 12+3 கியர் கிடைக்கும். 12 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கியர் பாக்ஸில். இன்னொன்று இதில் இருக்கக்கூடிய கியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல் டைப் கியர் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த பல்லு கியர் பல்லு இருக்கு இல்லையா, பரிச்சக்கர இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கியரும் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கிராஸ் கிராஸாக இருக்கும். எதுக்காக அப்படி கிராஸ் கிராஸாக கொடுக்குறாங்கன்னா ஒரு கியரும் இன்னொரு கியரும் சேர்ந்து ஓடும் பொழுது அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்டு அது அதிகமாக கிடைக்கும். அதனால் என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா கியர் ஸ்லிப்பேஜோ இல்லை வந்து கியர் உடையிறதோ தேய்மானமோ இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராது. அதனால் உங்களுக்கு கியர் பாக்ஸோட லைஃபு இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே வேலை வைக்காது. அதனால் ஹெலிக்கல் டைப்பு கியர் பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தது நம்ம இந்த ஆக்சிலேட்டர் பெடல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி வந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ராடு மூலியமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அழுத்துறதுக்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு சிரமமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர் டைப் கொடுத்துட்டாங்க, கேபிள் டைப்பு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு கார் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதில் வந்து பாருங்கள் இந்த ஒயர் தான் உங்களுக்கு உள்ளே போகும், ரொம்ப அந்த பக்கம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது டயர் சைஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 7x16 பின்னாடி 14.9x28 இந்த சைஸும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற டிராக்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 616 கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா 616 போடும்பொழுது லூஸ் ஆயில், அதாவது மணல் தாரை அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஓட்டும் பொழுது வண்டி திருப்பினீங்கன்னா வண்டி தள்ளிக்கிட்டே போகும், திரும்பாது.
ஆனால் இந்த பெரிய டயரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது, திருப்பினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு திரும்பி வரும். இன்னொன்று இதோடைய லைஃபு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், சின்ன டயர் சீக்கிரம் தையும் பெரிய டயர் உங்களுக்கு லைஃபு நல்லா கிடைக்கும். அதை விட இது கொஞ்சம் பெருசுன்றதுனால இன்னும் கொஞ்சம் லைஃப் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது கியர் பாக்ஸ் எடுத்து நமக்கு க்ரௌனு, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்ரி டிரைப்பு கியர் ட்ரெயின். இது பிளானட்ரி டிரைப்புன்னா என்னென்னா இதுக்குள்ளே ஒரு ரிங் கியர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மூணு கியர் இருக்கும், அந்த மூணு கியர் சேர்ந்து தான் இந்த ஆக்சிலை சுற்றி விடும். இதனால் என்ன யூஸ்னா டயருக்கு வர லோடு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இன்ஜினுக்கு போகாது, வண்டி வந்து ஆஃப் ஆகாமல் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயில் சீல் தான் இருக்கும். நீங்கள் சேர் ஓட்டுனா அந்த இடத்துல ஆயில் சீலில் ஆயில் லீக் ஆகும், ஆயில் ஒழுகும், நீங்கள் மறுபடியும் ஆயில் சீல் மாற்றணும், உங்களுக்கு செலவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியர் டை கிரீஸ் நிப்பிள் கொடுத்துட்டாங்க. இந்த கிரீஸ் நிப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிச்சுக்கலாம் நீங்கள், ஆயில் இதோடவே ஸ்டாப் ஆயிரும். இதுக்கு வந்து லூப்ரிகேஷனுக்காக கிரீஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு சேர் ஓட்டுனா கூட உங்களுக்கு ஆயில் லீக் ஆகாது. அடுத்தது ஹைட்ராலிக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட சூப்பர் சென்சிட்டிவ்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நல்ல சென்சிட்டிவ் கொண்ட ஒரு ஹைட்ராலிக்கு. நீங்கள் உழவெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் மூளை திரும்பும் பொழுது அந்த இடத்துலலாம் நம்ம லிவரில் கையை வைக்கவே தேவையில்ல, பிசிடிசி லிவரில் நீங்கள் கை வைக்கவே தேவையில்லை, ஈஸியாக இதுவே சென்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திரும்பி வரும். இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1700 கிலோகிராம். அதுக்கடுத்தது இங்கே வாங்க, நீங்கள் ஒரு டிராக்டர் வாங்கினா இந்த பிளேட்டை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வாங்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னா மாடல் இருக்கும், இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். நமக்கு தேவையான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஓ பவரும் எஸ்எஃப்சி, இந்த ரெண்டு வேல்யூ தான் உங்களுக்கு தேவை. ஒரு சில பிராண்டில் கொடுத்தே இருக்க மாட்டாங்க, நம்மளதில் தெளிவாகவே கொடுத்துருவாங்க. இந்த இதில் வந்து இந்த மேக்ஸிமம் பிடிஓ பவர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோவாட்லையும் ஹெச்பிலையும் கொடுத்துருப்பாங்க. இது கிலோவாட்டு, இது ஹெச்பி. இது ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு லாஸ் ஆகி பிடிஓவுக்கு வருது அப்படின்றத இதை கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினோட ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 47 இந்த வண்டியில், இதில் வந்து பிடிஓ ஹெச்பி நமக்கு 43.1 வரும். கிட்டத்தட்ட 3.9 ஹெச்பி மட்டும்தான் இடையில லாஸ் ஆகும். அதனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிடிஓவில் என்ன வேலை கொடுத்தாலும் வண்டி பர்ஃபார்மன்ஸு அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்தது எஸ்எஃப்சி. எஸ்எஃப்சின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபியூயல் கன்சப்ஷன், இதுவும் ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இது இந்த இடத்துல பாருங்க, கிராம் பர் ஹெச்பி ஹவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே. இதோட வேல்யூ வந்து 180 கொடுத்துருக்காங்க. இது என்ன மீனிங்னா இந்த டிராக்டர் ஒரு ஹெச்பியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கிராம் டீசல் எடுக்கும் அப்படின்றது தான் இந்த வேல்யூ. நீங்கள் ஒரு 47 ஹெச்பி டிராக்டரில் ஒரு 15 RPM ஓட்டும் பொழுது ஒரு 30 HP அந்த மாதிரி வருதுன்னா 30 HPக்கும் எவ்வளோ கிராம் டீசலை எடுத்துக்கும் அப்படின்றத நீங்களே கால்குலேஷன் போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது இது வந்து டபுள் கிளச் டைப்பு வண்டி. டபுள் கிளச்னா எதுக்காக யூஸ் ஆகும்னா உங்களுக்கு பேலருக்கு, கட்டம்பாரு, கிரீப்பரு, ரீப்பர் இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும், லோடருக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நீங்கள். இதான் இந்த பிடிஓட கிளச்சு. இதில் வந்து பிடிஓட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்பீடு கிடைக்கும், 1 540 540E, ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த பக்கம் வாங்க. இந்த கிளட்ச் பெடலு, பிரேக் பெடலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கிளட்ச் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அழுத்தறதுக்கு. ஒரு சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், நம்மளதில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எர்கனாமிக் டிசைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சீட்டில் உட்காந்துருக்கிற பொசிஷனு, ஸ்டேரிங்கோட பொசிஷனு, இந்த கியர் லிவரு, கிளச் லிவர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதுதான் எர்கனாமிக் டிசைன் சொல்லுவாங்க. நீங்கள் முன்னாடி வியூ ஆகட்டும், பின்னாடி திரும்பி பார்க்குறதாகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுதான் எர்கனாமிக் டிசைனு. அடுத்து இதோட மீட்டரு, டிஜிட்டல் மீட்டரு. இந்த மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்பிஎம், வண்டியோட எவ்வளோ ஆர்பிஎம்மில் ஓடுதுன்றதை காமிக்கிறது. மீதி எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டலில் வந்துடும், எவ்வளோ ஹவர்ஸ் ஓடுது, ஃபியூவல் எவ்வளோ இருக்குது, அந்த வண்டியோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது. இது போக நீங்கள் எதாவது நம்ம என்ன சொன்னோம் இல்லைங்களா, ஏர் ஃபில்டர் வந்து உங்களுக்கு சோக்கனா இண்டிகேஷன் வரும்னு, அது எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்துடும். அடுத்தது டிஎஸ்எல்ல தண்ணி இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு காமிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸு, சர்வீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே காமிக்க ஆரம்பிச்சிடும், பிளிங்க் ஆகும் இந்த ஸ்பேனர் மாதிரி இருக்கிறது.
இது வந்து ஃபோர் வீல் டிரைவ் லிவரை நீங்கள் என்கேஜ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு. இது பேட்டரியோட கண்டிஷனு, பேட்டரி நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் இது ஆஃப் ஆயிரும். சப்போஸ் ஆஃப் ஆகாமல் இருந்ததுன்னா பேட்டரிக்கு சார்ஜ் போகலை, நமக்கு கரண்ட் போகலை அப்படின்னு அர்த்தம். இந்த பீன்றது பிரேக்கை நீங்கள் அழுத்துனீங்கன்னா எரியும். சப்போஸ் இது எரிஞ்சதுன்னா பிரேக்கு நம்ம எங்கேயோ ஆன் பண்ணியே வச்சுருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம பிரேக்கை ரிலீஸ் பண்ணி விடணும். இது வந்து இன்ஜினோட ஆயில் ப்ரெஷரு, ஆயில் ப்ரெஷர் எவ்வளோ போகுதா இல்லையா. ரெட்டில் இருந்ததுன்னா போகலைன்னு அர்த்தம், நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட சைஸு 10 இன்ச் கொடுத்துருப்போம். 10 இன்ச் எதுக்காக கொடுத்துருக்கோம், மற்ற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், 8 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம 10 இன்ச் கொடுத்துருப்போம். எதுக்காகனா கிளச்சோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக, தேய்மானம் குறைவாகணும், லைஃப் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக 10 இன்ச்சில் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தது இங்கே ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஃபியூஸ் கேரியர் இதெல்லாம் இங்கேயே இருக்கும். சப்போஸ் ஏதோ இங்கே ஒரு இடத்துல ஒயர் டச் ஆகுது, ஏதோ எலி கடிச்சிருச்சு, ஏதோ ஒரு ரீசனால் ஃபியூஸ் போகுதுன்னா நீங்கள் ஈஸியாக இதை செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த வண்டி வந்து உங்களுக்கு 6 வருஷம் வாரண்டி வந்துடும். இன்ஜினோட சர்வீஸ் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா 400 மணி நேரம், ஒவ்வொரு சர்வீஸுக்கு இடையில 400 மணி நேரம் சர்வீஸ் இன்டர்வலு. இதோட சர்வீஸ் காஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4000 அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஆகும். உங்களுக்கு டோர் ஸ்டெப்லேயே சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து வந்து பவர் ஸ்டேரிங்கு. இந்த பவர் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவல் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங்கு, டபுள் ஆக்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு பக்கமே பம்ப் இருக்கும். இதனால் என்ன யூஸ்னால், ஒரு சில வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கும். அதனால் என்ன யூஸ்னால், இந்த எண்டு ஏதோ ஒரு இடத்துல கட்டாச்சு அப்படின்னா நீங்கள் சிங்கிள் ஆக்டிங்கில் அந்த மாதிரி வர வண்டியில் வந்து வண்டியை நவுத்தவே முடியாது, எங்கேயுமே திருப்பவே முடியாது. ஆனால் இதில் அப்படி கிடையாது, இந்த பக்கம் கட்டாச்சுன்னா நீங்கள் 3 வீலில் எப்படி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போவீங்களோ பஞ்சரானா, அந்த மாதிரி இதில் எடுத்துக்கிட்டு போகலாம். பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் ஸ்டேஷனுக்கோ சர்வீஸ் சென்டருக்கோ இல்லை வந்து சேஃபான இடத்துக்கோ நீங்கள் வண்டியை ஈஸியாக நவுத்திட்டு போயிடலாம். அடுத்தது இப்போ வரக்கூடிய வண்டியில் இந்த டிஜி சென்ஸும் வந்துடும். ஆக்சுவலாக வண்டி எங்கே போகுது, எவ்வளோ நேரம் ஓடுது, என்ன கியரில் ஓடுது, எல்லா இதுவுமே நீங்கள் உங்கள் மொபைல்லையே பார்த்துக்கலாம். அதுவும் இப்போ வர வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே நண்பா, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அந்த வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு நண்பா. இந்த வண்டியோட வியூ பாயிண்ட் ஸ்டேரிங் ஆப்ரேட்டருக்கு பக்கத்தால் வந்து எல்லாமே எது கம்ஃபர்டபுள் எது கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா. ஒவ்வொரு வண்டியில பாத்தீங்கன்னா அதர் பிராண்ட்லாம் பாத்தீங்கன்னா இந்த டயர் வந்து நம்ம ஒண்ணு எட்டி பாக்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் உள்ள தள்ளினா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இதுல பாத்தீங்கன்னா கெட்டியா பாக்க தேவைதான் இருக்கீங்களா, மீடியமா இப்ப உட்காந்துருக்க இடத்துல இருந்து இங்க பாருங்க, நீட்டா இந்த பக்கத்துல ஒரு சைடு உல ஓடிட்டு போனோம்னா அடுத்த தார தெரியுற அளவுக்கு நீட்டா வியூ பாயிண்ட், பம்பரும் மாறிக்கல, வண்டிக்கு சேஃப்டியாவும் இருக்கு. இந்த டீம் பாத்தீங்கன்னா சேஃப்டியா இருக்கு நண்பா, அதனால பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் இங்க பாருங்க, நான் எப்படி ஒரு 7 அடிக்கு மேல இருப்பேன்னு நினைக்கிறேன், காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு ஃபுல்லாவே முன்னாடி தள்ளிதான் வச்சிருக்கேன். இந்த இடத்துல இடிக்கிறதோ எந்த பிரச்சனையுமே இல்லை, அழுக்கிறதோ ஸ்டேரிங் வந்து போடுறதோ எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா பார்க்கிங் லைட் போடுறது இதெல்லாமே பாத்தீங்கன்னா கார்ல வர மாதிரி ஃபுல்லா டிஜிட்டலா வந்துருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி சப்போஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணா சொன்ன பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, ஃபில்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டிகேஷன் காட்டுறதுக்கு ஒரு மைக்ரோ மாடல், ஃபில்டர் பாத்தீங்கன்னா ஓவர்லா ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா வந்து டஸ்ட் ஏறிஞ்சுன்னா பாத்தீங்கன்னா இப்போ ரொட்டேட்டர் யூஸ் பண்றான் அப்படிங்கிற ஃபில்டர் வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டஸ்ட் ஏறும், ஏன்னா ரொட்டேட்டர்லாம் பாத்தீங்கன்னா புளியே வரும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படிங்கிறத நம்ம ஓட்டிக்குவோம், இன்ஜின் உள்ள டஸ்ட் போய் இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா ஃபில்டர் வந்து ஃபுல்லாச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டிகேஷன் காட்ட மாட்டேது. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ போடுறது, லோ ஹை மீடியம், அடுத்து எக்கானிக் வீடியோ போடுறது, நார்மல் வீடியோ, இந்தட்ட கீரு, டிசி வால்வு, டிசி வால்வு எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட்டாக தான் பாருது, ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், எதுவுமே டிஸ்டர்பன்ஸு அப்படிங்கிற அளவுக்கு எதுவுமே எல்லாம் தொலைவணும் அப்படின்னு மெயினாக சொல்ல போனால் தொலைவணும் அப்படிங்கிற வேலை இல்லை. நைட்டு ஓட்டுறோம் டாப்பில் எதுவுமே ஈஸியில் ஓட்டணும், டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கை ஓட்டம் வந்துகிட்டே இருக்கணும்ப்பா. மெயினாக சொல்ல போனால் இந்த வண்டியில் அதுதான் நம்ம கம்ஃபோர்ட்டு. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 50 லிட்டர் கெபாசிட்டி வரும். இதோட டீசல் டேங்க் 50 லிட்டர் உங்களுக்கு கெபாசிட்டி வரும். ஒரு மீடியமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபீல்டுல புதுசா வரேன் அப்படிங்கறது நினைப்போம். எனக்கு வந்து புதுசா இருந்தாலும் இல்ல நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ஃபோர்ட் கரெக்டா இருக்கும். கம்ஃபோர்ட் மைலேஜ் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு எந்த பிரச்சனையுமே இல்லாத ஃபீல்டு புதுசாக அரைக்கு இப்ப போயிட்டு வாங்க மாட்டி வரது ஸ்பேர் பார்ட்ஸ். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபீச்சர் இருக்கு. அதே மாதிரி இந்த வண்டியில் ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது இந்த வண்டி வந்து நான் யூஸ் பண்ணுவோம் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தாலும் அண்ணனோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தானே இருந்தா அண்ணனோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு கேளுங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து மகேந்திராவில் வந்து என்ன வண்டி இருக்குது எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட் பண்ணுறேன். ஓகே நண்பா, வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். பாய்.